வணக்கம், வெல்கம் பேக் டு இந்தியன்மாய்.com. நான் உங்களோட சனாராம். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எஸ்ஐபி பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதில் ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, 10,000 நீங்கள் வந்து ஒரு மாதமும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எஸ்ஐபி யூஸ் பண்ணினா ஒரு லாங் ரனில் உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 10,000 எல்லாருனாலையும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா மாதம் மாதம் அப்படின்னா கஷ்டம்தான். ஏன்னா மாஸ் குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம எல்லோரும் எடுத்துக்கிட்டோம்னா 30,000, 20,000, அதாவது 30,000, 20,000 இதுக்குள்ளெல்லாம் சேல்ரி வாங்குறவங்க நிறைய பேர் வந்து இருக்கும். ஸோ நாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற க்வெஷ்சன் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து வரும் இல்லையா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 3,000, 1,000 இது ரெண்டு அமௌண்ட்டும் வச்சும் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணி எடுக்க போகிறோம். எவ்வளோ வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா, ஸோ அந்த கால்குலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்ஐபி பற்றின பேசிக்கான ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எஸ்ஐபினா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், கேஒய்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டு க்வெஸ்சன்ஸ் இருந்தது. அது எல்லாத்துக்கும் ஆன்சரை இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன, எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபி அப்படின்றது ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இல்லை. அதாவது இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இப்போ மும்பைன்றது ஒரு டெஸ்டினேஷன், அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக நான் வந்து ட்ரெயின் எடுக்கலாம், ஃப்ளைட் எடுக்கலாம், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மோட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐபி. இன்னொரு லம்சமும் இருக்குது, லம்சம்ன்றது ஃபுல் அமௌண்ட் பெருசாக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. எஸ்ஐபி அப்படின்றது ரெகுலர் இன்டர்வெல்ஸில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ எஸ்ஐபி அப்படின்றது என்ன, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், அதுதான் நம்ம பண்ணுறோம். சிஸ்டமேட்டிக்காக மாதம் மாதம் இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறோம். அது ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அது இருக்குது. ஸோ எஸ்ஐபி அப்படின்றது என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இல்லை, ஒரு ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, எப்படி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரெண்டு வேஸ் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, ஆஃப்லைன் இருக்குது. ஆஃப்லைன்னா நீங்கள் பேங்க்குக்கு போகணும், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போகணும், மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும், அவங்க வழி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்து டிசைட் பண்ணிக்கலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். அங்கேயே எஸ்ஐபி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த ஒரு ஃபார்மாலிட்டி எடுக்கிறப்போ 7 to 30 days கிட்ட ஆகும் எஃபெக்டிவாக இது வந்து வரத்துக்கு. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஆன்லைன் அப்படின்னு போனீங்கன்னா வெப்சைட்டில் போயும் பண்ணிக்கலாம், ஆப்பில் போயும் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஸில் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைரக்ட் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கான வீடியோஸும் நான் நிறையா போட்டிருக்கேன், என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஓகே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒன்று வெப்சைட்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்பில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும், லம்சமாக எஸ்ஐபியா, எஸ்ஐபியை செலக்ட் பண்ணணும். அங்கேயே உங்களுக்கு ஆட்டோ டெபிட் ஆப்ஷனும் இருக்கும், அங்கே டேட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதை செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலரி வரும், ஒரு சிலவங்களுக்கு 5th வரும், ஒரு சிலவங்களுக்கு 10th வரும். உங்கள் சேலரியோட நெக்ஸ்ட் டேட்டை நீங்கள் வந்து இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ 10th எனக்கு சேலரி கிரெடிட் ஆகுது, நான் 1,000 rupees மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கேன்னா கரெக்டாக 11th அன்னைக்கு அது டெபிட் ஆகிடும். ஸோ எனக்கு அதை பற்றின ஒரு டென்ஷன் வந்து இருக்காது. அடுத்த டவுட் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஒருவேளை நான் வந்து ஒரு பேமெண்ட், அதாவது ஒரு எஸ்ஐபி அந்த பேமெண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், பெருசாக ஒன்றும் ஆகாது, பேங்க் வந்துட்டு உங்களோட அந்த எஸ்ஐபியை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுவாங்க. நீங்கள் இன்னொரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே போர்ட்ஃபோலியோவில், ஆனால் அது வந்து புதுசாக ஒரு எஸ்ஐபி அப்படின்னு தான் கன்சிடர் செய்யப்படும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெனால்ட்டிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாதுங்க. அண்ட் அடுத்த விஷயம், கேஒய்சி கண்டிப்பாக நம்ம வந்து முடிச்சிருக்கணும். இந்த கேஒய்சி அப்படின்றது என்ன, நோ யோர் கஸ்டமர், அதாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆகட்டும், அட்ரஸ் ப்ரூஃப் ஆகட்டும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஆன்லைனில் நிறையா பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி அவங்களே வந்து செக் பண்ணிட்டுலாம் வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி கேஒய்சி கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து எஸ்ஐபி ஆப் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் 6 months, அதாவது 6 மாதத்துலேருந்து அப்பர் லிமிட் கிடையவே கிடையாதுங்க, எத்தனை வருஷம் வேணுனாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒருவேளை நடுவில் உங்களுக்கு இந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணும், எனக்கு போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ரிட்டன் ரெக்வெஸ்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும். 7 days, 30 days, அதாவது 7 to 30 நாள்குள்ள இது வந்து எஃபெக்டிவ் ஆகிடும். ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா உங்களுக்கு பெனால்ட்டி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதை தொடர்ந்துட்டு இப்போ நம்ம டக்குன்னு அந்த கால்குலேஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, எஸ்ஐபி 3,000 நம்ம வந்து போடுறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13% வந்து இருக்குது, டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 வருஷம் நம்ம வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, 10.8 lakh. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1.31 crore, அதாவது 1.31 crore. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள்.
ரெண்டாவது எக்ஸாம்பிளாக நம்ம 1000 எடுத்துக்கலாம். ஸோ எஸ்ஐபி அமௌண்ட் 1000, ஒரு ஒரு மாதமும் 1000 ரூபா வந்து போடுறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 13%, டியூரேஷன் அதே 30 வருஷம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 3.6 லட்சம். ஆனால் நமக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 34.73 லட்சம். சரி, எப்படி இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, அது தாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த எஸ்ஐபி எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், இந்த எஸ்ஐபி எனக்கு கெட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இது அந்த ஃபண்டு பொறுத்த ஒரு விஷயம். அந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நல்ல ரிட்டர்ன், அந்த ஃபண்டு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மோசமான ரிட்டர்ன். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ எஸ்ஐபினா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், கால்குலேஷன் 3 முடிச்சாச்சு. இப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். எஸ்ஐபி அப்படின்னாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் தானா, ப்ராஃபிட் தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. லாஸஸ்க்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 2006 2008 வரைக்கும் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2008 நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் 2010 மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 2006 2010 வரைக்கும் போட்டு எடுத்தவங்க நிறையா லாஸ் பார்த்தாங்க. ஆனால் 2008 போட்டுட்டு 10 தாண்டி எடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ சிம்பிளான விஷயந்தான், மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எஸ்ஐபி மூலம் கிடைக்கும். மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல லாஸஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லாங்கர் டியூரேஷனுக்கு தான் போடணும். சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தோட 8வது அதிசயம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றது என்ன, நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசலுக்கு மட்டும் வட்டி இல்லை, வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். அதனால தான் இங்கே நமக்கு இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. ரெண்டு எக்ஸாம்பிள் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் கால்குலேட் பண்ணி. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். 500 ரூபாங்க, ஒருத்தர் 35 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஒருத்தர் 25 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 12% இன்ட்ரெஸ்ட். ரெண்டு பேருமே அவங்களோட 40வது வயசில் நிறுத்திடுறாங்க. அந்த 25 வயசில் ஆரம்பித்தவருக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுவே அந்த 35 வயசில் 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவருக்கு 18 லட்சம் வரைக்கும் கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. இது தாங்க டிஃப்ரென்ஸ். அந்த 10 வருஷம் அவங்களுக்கு டைம் வந்து தெரியுமா, அதில் தான் வந்து காம்பவுண்டிங் நடந்துச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூசிங் எஸ்ஐபி அப்படின்றப்போ இந்த விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா மேலே போகும், மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ப்ரைஸஸ் கீழே வந்துடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரைஸஸ் கீழே போகிறப்போ நம்ம வந்து ஷேர்ஸ் எடுக்கிறது, ஸ்டாக்ஸ் எடுக்கிறது நல்ல பிளானாக வந்து இருக்கும். நீங்கள் ஆனால் ஃபோர்ஸி பண்ணணும். அதுக்கான வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது இந்த கம்பெனி வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணமா ஃபியூச்சரில், இப்போ ப்ரைஸஸ் கீழே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திடீர்னு ப்ரைஸ் கீழே போய் வாங்கிட்டோம், அது மேலேயே போயினாலும் பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த ஃபோர்ஸி பண்ணி இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஐடியா கிடைக்கும். சரி ஓகே, இப்போ இந்த ஷேர் 5 ரூபா தான், ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 1000 ரூபா ஆகுன்ற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி வரும்னா, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுலேயும் ஒரு ஐடியா கிடைக்கும். லாஸ்ட் பாயிண்ட், ரிஸ்க். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே அந்த ரிஸ்க் இருக்குது, இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா குட், மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா போச்சு. அடுத்தது லிக்விடிட்டி. லிக்விடிட்டி கண்டிப்பாக இருக்குது, அது ஈக்விட்டி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நம்ம ஈஸியாக விற்கிறதும் வாங்குறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. பட் 2008 என்ன ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் விற்கணும்னு நினச்சாங்க, அவங்களுக்கு லிக்விடேட் பண்ணணும், காசு வந்து வேணும் கேஷாக, பட் வாங்க ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ லிக்விடிட்டி ப்ராப்ளம் வரும். மூணாவது விஷயம் என்ன, டவுன் கிரேட் கிரெடிட் ரிஸ்க். அதாவது ஒரு கம்பெனி திடீர்னு பெர்ஃபார்மன்ஸ் கீழே போயிடுச்சு, ஷேர்ஸோட வேல்யூ கீழே போயிடுச்சு, நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசும் போச்சு. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் வரும், இது வந்து கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் என்ன, அந்த கம்பெனி பே பண்ணுறது ஒழுங்காக பே பண்ணாமல் இருக்கலாம். அதை அடுத்து சொல்லணும்னா டெக்னாலஜி இஷ்யூஸ் வந்து இருக்கலாம், நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ ஏதாவது டெக்னாலஜி இஷ்யூஸ் இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்ட் மேனேஜர். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றப்போ ஃபண்ட் மேனேஜர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். அவர் தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறாரு. ஏன்னா நம்ம டைரக்ட் இன்வால்மெண்ட் கிடையாது, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், பைசா கொடுத்துருவோம். ஃபண்ட் மேனேஜர் தான் வந்துட்டு அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறாரு, எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. நம்மளோட பைசா திரும்ப கிடைக்குமா, போட்டதோட ஜாஸ்தி கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் குவெஸ்டன் ஆயிரும். ஆனால் நல்ல ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஹி நோஸ் வாட் டு டூ. ஸோ இந்த இடத்துல நல்லா செக் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பாஸ்ட் என்ன, ஃபுல்லாக அலசு ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சரி இங்கே வந்து நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ எஸ்ஐபினா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இல்லை. எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆஃப்லைனும் பண்ணலாம், ஆன்லைனும் பண்ணலாம். ரெண்டு கால்குலேஷனும் வந்து பார்த்தாச்சு. ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். எப்பயுமே வந்து எஸ்ஐபி நமக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் ஷார்ட்டர் டியூரேஷனுக்கு வந்து ஐ செஞ்சு பிளான் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. அதில் மெயின் பாயிண்ட் ஃபண்ட் மேனேஜரை நல்லா செக் பண்ணிட்டு, நல்லவரா, நல்லா குவாலிட்டி இருக்கா அவருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நான் வந்து கிளம்புறேன். நீங்கள் ஒருவேளை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் பற்றி பல விஷயங்களை நீங்கள் வந்து அங்கே தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்கூலில் நமக்கு ஒரு காலேஜில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான மொடியூல்ஸ் அண்ட் லெசன்ஸை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட் வந்தால் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஃபினான்ஷியல் கோச்சஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட காலை வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி உங்களோட குவெரிஸை வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். எஸ்ஐபி அப்படின்றது அண்டர்லைங் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் ரூட். அதாவது அண்டர்லைங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மும்பை மாதிரி, இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் அப்படின்றது ஃப்ளைட் மாதிரி. ஸோ நான் மும்பையில் செட்டில் ஆகணும்னா மும்பையை பற்றி தான் நான் வந்துட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணணுமே தவிர இந்த ஃப்ளைட்டை பற்றி பண்ணிவிட்டு யூஸ் கிடையாது, நேரக்கி விட்டுட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தரவோ பார்க்கணும். இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்மளோட எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபி பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோல திரும்ப நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். Father says my son doesn't know the value of money. Son says my father has not created enough wealth for me. Past is past. You can't change the past, but you can build the future. 1 million families are building their future with financial freedom app. You desire to build. Start your journey to become rich with financial freedom app. Be wise, get rich.